फ्रेंड्स இன்னைக்கு டே 2 கிளாஸ் பார்க்கறோம் என்னதுன்னா 10th மேத்ஸ்ல செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் இதுல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் எப்படி படிக்கணும் கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் அப்படினா பார்க்க போறோம் ரைட்டா சரி ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர்ல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் ஏபி அண்ட் ஜிபி இத இப்போ டேபிள் பாலம் போட்டு கம்பேர் பண்ணி படிச்சா நமக்கு ஈஸியா இருக்கும் ஏன் அப்படினா ஏப்ல என்னென்ன क्वेश्चंस இருக்கோ அட் தி சேம் क्वेश्चन ஜிபிலே உண்டு பட் நீங்க ஜிபி क्वेश्चनக்கு ஏபி ஃபார்முலா யூஸ் பண்ணிர கூடாது ஏபி ஃபார்முலாக்கு ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணிர கூடாது சரியா அப்ப ஏபி அரித்மெடிக் ப்ராகிரஸ் அண்ட் கூட்டுத் தொடர் வரிசை ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ராகிரஸ் அண்ட் பெருக்குத் தொடர் வரிசை சோ ஏபில tn nth term tnனா nth term is equal to a plus n minus 1 into d இல்ல aனா first term முதல் உறுப்பு dனா common difference பொது வித்தியாசம் சோ இந்த common difference பொது வித்தியாசம் d கம்பீட்டிங் ஃபார்முலா d is equal to t2 minus t1 இதே இது gp பாத்துக்கோங்க nth term nவது உறுப்பு tn is equal to a into r power n minus 1 ये ना उन्हें तेरी हो फर्स्ट टाइम ना आर ना कॉमन रेशियो पौधरी की दम इलाय नमक इधर आर पौधरी की दम कॉमन रेशियो कंपनी के फॉर्मूला आर इस इक्वल टू टी टू बाय टी वन इधर मीनिंग सेकेंड टाइम बाय फर्स्ट टाइम चलिया नेक्स्ट सम इन ए पी ला सम कंपनी के नो सम ना कूड़दर கூடுதல் கம்பிக்க गिवन டேட்டால உங்களுக்கு காமன் டிஃபரன்ஸ் d கொடுத்திருக்காங்கலாம் பாக்கணும் என்ன கொடுத்திருக்காங்கலாம் பாக்கணும் d கொடுத்திருந்தா சம் கம்பிக்க இந்த ஃபார்முலா ap ல இதே இது லாஸ்ட் டம் l கொடுத்திருந்தாங்கனா ap ல சம் கம்பிக்க ஃபார்முலா இது சரியா சோ गिवन டேட்டால நமக்கு காமன் டிஃபரன்ஸ் d தெரியுமா என்ன லாஸ்ட் டம் l தெரியுமான்னு பாத்துக்கணும் அதுக்கு தகுந்தாப்ல ஃபார்முலாவை சாய்ஸ் பண்ணனும் சரியா சோ ஃபர்ஸ்ட் d காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் கொடுத்திருந்தா இன் ap ல சம் கம்பிக்க ஃபார்முலா sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d இதே இது இன் ap ல லாஸ்ட் டம் l நமக்கு गिवन டேட்டால தெரியும் அப்படினா சம் கம்பிக்க ஃபார்முலா sn is equal to n by 2 into a plus l இதே இது இன் gp பாருங்க சம் கம்பிக்க ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஒன்னு r வேல்யூ சோ இன் gp ல ஃபைண்ட் தி சம் கேட்டிருந்தாங்கனா ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் r சோ அந்த டிபெண்ட்ஸ் ஆஃப் தி r தான் நம்ம இந்த இந்த ஃபார்முலா சாய்ஸ் பண்ணனும் அப்படி தெரியும் சோ r கம்பிக்கு ஃபார்முலா t2/t1 போடுங்க போட்டு r வேல்யூ கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ 1 விட அதிகமா இருக்கா இல்லனா 1 விட கம்மியா இருக்கான்னு பார்க்கணும் சப்போஸ் நம்ம கம்பிக்கக்கூடிய r வேல்யூ 1 விட அதிகமா இருந்துச்சு அப்படினா இன் gp ல சம் கம்பிக்க ஃபார்முலா sn is equal to a into r power n minus 1 by r minus 1 இதே இது நமக்கு கம்பிக்கக்கூடிய r வேல்யூ less than 1 1 விட கம்மியா இருந்தா இன் gp ல டு ஃபைண்ட் தி சம்க்கு ஃபார்முலா sn is equal to a into 1 minus r power n divided by 1 minus r நெக்ஸ்ட் இன் ap ல நம்பர் ஆஃப் டம்ஸ் n கம்பிக்கக்கூடிய ஃபார்முலா n is equal to l minus a by d plus 1 இதுதான் ஃபார்முலா இதே இது இன் gp ல சம் தான் கம்பிக்கோம் பட் என்னன்னா ஃபைண்ட் தி சம் அப் டு இன்ஃபினிட்டி டம்ஸ் என்ன டம்ஸ் இன்ஃபினிட்டி டம்ஸ் முடிவிலி வரை கூடுதல் அப்படியே क्वेश्चनல கொடுத்துருவாங்க முடிவிலி அப்படி கொடுத்துருவாங்க கொடுத்திருந்தாங்கனா ஃபார்முலா s இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு a by 1 minus r நெக்ஸ்ட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல கேட்கப்பாங்க சரியா ஒரு ap ல அல்லது gp ல 5 மார்க் கண்டிப்பா ஒரு क्वेश्चन வர வாய்ப்பு இருக்கு என்னது அப்படினா இன் ap consecutive 3 times கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க வேர்டு இன் ap ல consecutive 3 times இந்த வேர்டு வந்தா அந்த consecutive 3 times நாம எப்படி எடுக்கணும் அப்படினா a - d a d னு எடுக்கணும் இதே இது gp ல consecutive 3 times அப்படிங்கற வேர்டு வந்தா அந்த 3 times நாம எப்படி எடுக்கணும் அப்படினா a / r a r அப்படி எடுத்துறோம் நெக்ஸ்ட் ap find the ap னு क्वेश्चनல கொடுத்திருந்தாங்கனா அந்த ap குள்ள சீரிஸ் ஃபார்முலா என்னது a, a plus d comma a plus 2d comma a plus 3d comma etc அப்படி போயிட்டே இருக்கும் இதுதான் ap சீரிஸ் அதுக்குள்ள ஜெனரல் ஃபார்ம் அமே gp குள்ள ஜெனரல் ஃபார்ம் gp னு கேட்டாங்க find the gp அது என்னது ஃபார்ம் a கம்பிடிக்கணும் r கம்பிடிக்கணும் கண்டுபிடிச்சு இதல போடணும் gp ஃபார்ம் ஜெனரல் ஃபார்ம் என்னது a, ar, ar², ar³
so okay ha aba ap ku formula paathaachi gp ku formula paathaachi next third series enna rabina special series tamil la sirappu thodar varisai illa oru anju formula irukku idu vande slow learners ku romba romba important ana oru exercise easy ah irukum so adanalu solren adu mattillama idilla irundhu oru 5 mark kekka vaayppa adhigama irukku seriya ena easy ah kuda slow learner ku vendi kanippa irundhu oru 5 mark confirm kekka poranga so indha special series formula paathukalam ungalukku already theriyum first formula 1 plus 2 plus 3 plus etc plus n is equal to n into n plus 1 by 2 second formula 1 square plus 2 square plus 3 square plus etc plus n square is equal to n into n plus 1 into 2n plus 1 by 6 third formula 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to n into n plus 1 by 2 the whole square third for fourth formula 1 plus 3 plus 5 plus etc plus l is equal to l plus 1 by 2 the whole square last formula 1 plus 3 plus 5 plus etc plus n times tamila urupugal varaingra word irukum is equal to n square ipo last two formula same da parunga 1 plus 3 plus 5 inge 1 plus 3 plus 5 so idu eppadi differentiate pannala appina inga last term pakkathula inda times ingra word irukadhu urupugal varaingra word irukadhu அப்படி இல்லனா இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணனும் सपोज இதே 1 plus 3 plus 5 வந்திருக்கு லாஸ்ட் டான் கூட டான்ஸ் உறுப்புகள் அப்படிங்கற வேர்ட் இருந்துச்சு அப்படினா நாம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் n ஸ்கொயர் சோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியா அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு ஃபார்முலா பாருங்க இங்க கியூப் இல்ல கியூப் இல்லனா n into n plus 1 by 2 இங்க இருக்கு கியூப் இருக்கு இருந்தா அதே ஃபார்முலால இந்த ஹோல் என்ன பண்ணா போறோம் ஸ்கொயர் பண்ணா போறோம் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி ஒரே கணக்குல கேட்பாங்க சரியா அது என்ன ப்ராப்ளம் ரெண்டா சொல்லிடாரே சோ இதுதான் இந்த செகண்ட் சாப்டர் உள்ள ஃபார்முலா இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சா நம்ம அசால்ட்டா எல்லா சமயம் போட்டுறலாங்க சரி நெக்ஸ்ட் ஒவ்வொரு எக்சர்சைஸா எப்படி கான்செப்ட் பாக்கோம் சரியா எக்சர்சைஸ் ஒவ்வொரு எக்சர்சைஸ் வைஸா கான்செப்ட் அண்ட் அதுல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் 2.1 அதுல இருந்து எப்படி கான்செப்ட் என்ன கான்செப்ட் இருக்கு அதுல இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் என்ன சொல்லி பார்க்கலாம் சரியா நாம எக்சர்சைஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை எல்லாரும் இது எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரியா எடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் சம் சொல்லிருக்கும் போது ஸ்கிரீன்ஷாட்டோட ஃபார்முலா வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சரியா சோ நான் கொஞ்சம் தள்ளி போறேன் நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எக்சர்சைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் எ மேன் ஹஸ் 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find number of completed rows and how many flower pots are left over. இது அவருடைய क्वेश्चन. மொத்தம் ஒரு மனுஷன் வந்து 532 flower pots வச்சிருக்காங்க. அத ரோ வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணப் போறாரு. ஒரு ரோக்கு எத்தனை flower pots வைக்க போறாங்க? 21 flower pots வச்சாங்கனா எத்தனை ரோ அவரால வைக்க முடியும்? மீதி flower pots எவ்வளவு இருக்கும்? சோ இத டைரக்டா நம்ம இன்டிஜர்லாம் டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதிரலாம். சோ இங்க கவனிங்க ஃபர்ஸ்ட் 532 ஒரு ரோக்கு எத்தனை flower pots? 21 flower pots. ஓகேயா? இதானது. நாம என்ன தியரம் யூஸ் பண்ணனும் எக்சர்சைஸ் 2.1ல? யூக்ளிட் தியரம் யூஸ் பண்ணனும். அப்படிதானே? சோ யூக்ளிட் தியரம் யூஸ் பண்ணப் போறோம். சொல்யூஷன் தியரம் சொல்லுங்க a is equal to pq plus r. இதுதான். சரியா? சோ a என்னது? டோட்டல் பார்ட்ஸ். இங்க டோட்டல் ஃப்ளவர் பார்ட்ஸ் எத்தனை இருக்கு? 532. சோ a is equal to 532. அடுத்துல q என்னது? கோஷியன்ட். q என்னது? கோஷியன்ட். சரியா? யார் தான் இது ரிமைண்டர் சரியா சோ p னானது ஒரு ரோக்கு எத்தனை फ्लावर பார்ட்ஸ் வைக்கும் அதான் b சோ இங்க ஒரு ரோக்கு எத்தனை फ्लावर பார்ட்ஸ் வைக்கும் 21 சோ b is equal to 21 फ्लावर பார்ட்ஸ் சரியா சோ இத அப்ளை பண்ணுங்க இதல a க்கு பதிலா 532 is equal to b க்கு பதிலா 21 இன்று q டைகம் வச்சினோ கோஷியன்ட் கண்டுபிடிக்கணும் प्लस रिमाइंडर அது நமக்கு இங்க கண்டுபிடிக்கணும் சோ கோசியன் அண்ட் ரிமைண்டர் தேவனா நம்ம என்ன செய்யணும் டிவைட் பண்ணா தான் பிடிக்க முடியும் சோ டிவைட் பண்ணிக்கலாம் 532-வை 21-ஆ டிவைட் பண்ணுங்க என்ன வரும் 221-42 ரிமைனிங் 112 சோ 112-ல எத்தனை 521 இருக்கும் 5 இருக்கும் ரைட்டா சோ 521-ஆ என்ன வரும் 15 is 5 25 is 10 சோ ரிமைனிங் எவ்வளவு 7 சோ புரியுதா சோ இப்போ கவனிங்க மேல உள்ளது கோஷியன்ட் கீழ உள்ளது என்னது ரிமைண்டர்
So in the cumulative quotient 25 remainder 6 edathla 7 so puridha ipo namakku first enna ketirukanga find number of completed rows so number of completed rows ingirumbodhu adu enadhu quotient adidana so the q quotient enna vechirukke 25 so therefore number of completed rows evlo row complete panna mudiyum adina q q value is equal to 25 அங்க கேட்டறாங்க how many flower parts are left over மீதி எவ்வளவு இருக்கும் மீதினா ரிமைண்டர்தானே so remaining flower parts அப்படினா ரிமைண்டர் எவ்வளவு ரிமைண்டர் r is equal to 7 so இந்த क्वेश्चन புரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் செகண்ட் क्वेश्चन find hcf of 867 255 by using என்ன அல்காரிதம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அத யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்கணும் சரியா சரி வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எக்சர்சைஸ் 2.1 ல சரி எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுல எது பெரிய நம்பர் அப்படி பார்க்கணும் இது ரெண்டுல எது பிக்கஸ்ட் நம்பர் 867 எது பிக்கஸ்ட் நம்பரோ அத இங்க ஃபர்ஸ்ட் போடணும் போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு போடணும் போட்டுட்டு இந்த பெரிய நம்பர்ல இந்த சின்ன நம்பர் எத்தனை டைம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் so 867 ல 255 எத்தனை டைம் இருக்குன்னு பார்க்கலாமா அப்ப டிவைட் பண்ணிக்கலாம் 867 ல 255 how many times இருக்கு பாக்கலாம் first 3 times இருக்குதா மாதிரி பார்க்கலாம் 3 5 are 15 remaining 1 3 5 are 51 16 remaining 1 2 3 are 6 7 so 4 times இருக்கான்னு பார்க்கலாமா 4 times கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்ல ரைட்டா கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்ல so 3 times பண்ணலாம் 3 times எவ்வளவு 765 7 ல 5 போனா ரிமைனிங் எவ்வளவு 2 6 ல 6 போனா 0 8 ல 7 போனா 1 சோ இத விடைக்கு இது வந்து என்ன நம்பர் சின்ன நம்பர் சோ இதுக்கு மேல சொல்லி டிவைட் பண்ணா பாயிண்ட்ல தான் வைக்கணும் சோ பண்ண கூடாது சோ 867 ல இந்த 255 எத்தனை டைம்ஸ் இருக்கு 3 டைம்ஸ் இருக்கு ரிமைண்டர் எவ்வளவு 102 இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா இது ரெண்டுல எது பெரிய நம்பர் பார்க்கணும் இது ரெண்டுல எது பெரிய நம்பர் 255 சோ அத வெளிய போடணும் 255 ல இந்த 102 எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்க சோ 2 டைம்ஸ் இருக்கு அதுதானே நான் டிவைட் பண்ணிக்கோங்க 102 255 தான வெளிய 255 102 ஆல் டிவைட் பண்றோம் சோ மைனஸ் பண்ண என்ன வரும் 51 சோ இத விட இது சின்ன நம்பர் சோ 255 ல 102 எத்தனை டைம் இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 51 ஓகேயா சோ இது ரெண்டுல எது சின்ன நம்பர் சோ இந்த 102 வெளிய வச்சிட்டு இந்த 102 ல 51 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் சோ 2 டைம்ஸ் இருக்கு 51 2 டைம்ஸ் இருக்கு சோ 251 சார் 102 சோ ரிமைண்டர் கிடையாது என்னது 0 இப்படி ரிமைண்டர் 0 வர வர செய்யும் சரியா சோ இப்போ ரிமைண்டர் 0 வரும்போது நமக்கு இங்க என்ன ஆன்சர் இருக்கு இந்த 51 அதே 51 தான இங்க இருக்கு சோ இதுதான் இது HCF ஓகேயா சோ எந்த நம்பர் வந்து எந்த நம்பர்னால இந்த ஆன்சர் 0 னு வருதோ அந்த நம்பர் தான் நமக்கு என்னது HCF சோ HCF கண்டுபிடிச்சாச்சு HCF is equal to 51 இதுதான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் சரியா Exercise 2.2 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் if 13824 is equal to 2 power a into 3 power b a find the value of a and b ஓகேயா சோ இந்த நம்பரை நம்ம 2 ஆலயும் 3 ஆலயும் டிவைட் பண்ணாதான் இத 2 பவர்லயும் 3 பவர்லயும் எழுத முடியும் சரியா சோ டிவைட் பண்ணிக்கலாம் 13824 ஃபர்ஸ்ட் இங்க 2 இருக்குதுனால 2 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் 6 2 are 12 remaining 1 18 ஆயிடும் 9 2s are 18 1 2 is to 2 2s are 4 again 12 divide பண்ணலாம் 3 2s are 6 4 2s are 8 remaining 1 இது சேர்த்தா 11 ஆயிடும் 11 ல 5 2s are 10 இருக்கு remaining 1 இது சேர்த்தா 12 ஆயிடும் 6 2s are 12 again 2 போடலாம் 1 2 is to remaining 1 7 2s are 14 2 2s are 4 remaining 1 8 2s are 16 again 12 divide பண்ணுங்க 8 2s are 16 remaining 1 6 2s are 12 4 2s are 8 again 2 போடுங்க 4 2s are 8 3 2s are 6 2 2s are 4 again 2 போடுங்க 2 2s are 4 2 1 2 is 2 remaining 1 6 2s are 12 again 2 போடுங்க 1 2 is 2 1 வந்து சின்ன நம்பர் சோ 0 சேர்த்து 6 எடுத்துக்கலாம் 16 ல 8 2s are 16
So 2 podunga 5 2s are 10 4 2s are 8 again 2 podunga 2 2s are 4 remaining 1 7 2s are 14 inimel 2 all divide agadhu 27 so 3 podunga 9 3s are 27 again 3 podunga 3 3s are 9 seriya so inda number 13824 is equal to given question idu 2 power a into 3 power b நாம கண்டுபிடிச்சது 13824 is equal to 2 பவர் எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு ரைட் தானே 9 இருக்கு இன்று 3 பவர் எத்தனை இருக்கு 1 2 3 சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது a is equal to இது a சரியா a is equal to என்ன இருக்கு 9 b is equal to என்ன இருக்கு 3 சரியா இதே மாதிரி தான் செகண்ட் எக்சர்சைஸ்ல இதே மாடல தான் நிறைய क्वेश्चंस இருக்கு சோ ஈஸி நம்ம நெக்ஸ்ட் நம்ம எக்சர்சைஸ் 2.3 ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம் எக்சர்சைஸ் 2.3 ல இந்த மாடல்ல சம் வரும் பாத்துக்கோங்க ஆனா இது 2 மார்க்ல வரலாம் ஆனா பிடிஏ क्वेश्चन பேப்பர்ல ஒரு क्वेश्चन பேப்பர் 3rd ஓ 4th ஓ क्वेश्चन பேப்பர்ல இது 5 மார்க்ல ரெண்டு ரோமேல கொடுத்து கேட்டிருக்காங்க சோ அது 5 மார்க்ல வரலாம் 2 மார்க்ல வரலாம் எல்லோ ஒரு क्वेश्चनல கண்டிப்பா அதுல ஒரு क्वेश्चन உண்டு சரியா சோ क्वेश्चन போகலாம் என்னது இருக்கு 78 plus x is equal to 3 mod 5 இது வந்து क्वेश्चन சோ 78 plus x இப்போ என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் இங்க என்ன நம்பர் இருக்கோ அத அந்த சைடு கொண்டு வந்துறணும் plus 3 அந்த அந்த சைடு வரும்போது தான் மாறும் minus 3 அப்படி மாறும்போது இந்த mod 5 ஐ எப்படி எழுதணும் 5k mod 7 ஆனதா 7k அப்படி எழுதணும் இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட k போடணும் சரியா ஃபர்ஸ்ட் x டைம் எழுதலாம் நம்பரை நம்பரோட பார்க்கலாம் 78 minus 3 எவ்வளவு 75 so is equal to 5k இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும் find least value of x x க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தா இந்த ஆன்சர் 5 மடங்கா வரும் என்ன மடங்கா வரும் 5 மடங்கு 5 ஆவது மடங்கு வரும் வரும் பாக்கலாம் சோ x க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 0 கொடுங்க 0 கொடுக்க கூடாது எக்ஸெப்ட் 0 சரியா 0 தவுட் இந்த தான் பார்க்கணும் சோ 1 ல இருந்து தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா 1 கொடுங்க சோ 1 plus 75 76 76 இல்லா இஞ்சி அது 5 ஆவது மடங்கு வராது ரெண்டாவது 2 கொடுங்க சோ 2 கொடுத்தா என்ன வரும் 77 அதுவும் 5 ஆவது மடங்கு வராது 3 கொடுத்தா 78 5 ஆம் வாய்ப்பல வராது 4 கொடுத்தா 79 5 ஆம் வாய்ப்பல செய்யாது வராது 5 கொடுத்தா 5 plus 75 80 5 ஆம் வாய்ப்பல வருமா எப்படி வரும் 8 5 40 8 5 are 40 சாரி இது 80 இல்ல சோ 80 போறோம் 16 5 are 80 ஓகேயா சோ இந்த 5 னு சொன்னா 5 னு நம்பர் கொடுத்தாதான் 80 வரும் அந்த 80 ங்கற நம்பர் தான் உங்களுக்கு எதில வரும் 5 ஆம் வாய்ப்பாடு 5 மடங்கா வரும் so x is equal to எவ்வளவு 5 சரியா இத இன்னொரு क्वेश्चन பார்த்துக்கலாம் ரோம லெட்டர் 2 இதே மாடல்ல இன்னொரு क्वेश्चन ரோம லெட்டர் 2 போல தான் 89 போட்டுறோம் இந்த பிளஸ் டெர் இங்க ரொம்ப தான் மாறிடும் மைனஸ் டெர்மா மாறிடும் மாட் 4 தான் நீங்க என்ன எழுதுவீங்க 4k கரெக்ட் 89 இந்த மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்று x மைனஸ் x மைனஸ் இன்று பிளஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 4k நம்பர நம்பரோட பார்த்துக்கலாம் 89 மைனஸ் 3 என்ன வரும் 86 மைனஸ் என்ன இருக்கு x இஸ் ஈக்குவல் டு 4k இப்போ x க்கு நம்ம ஒவ்வொரு வேல்யூவா போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்து எந்த நம்பர் இந்த 4th ஆல டிவைட் ஆகும் நா 4th டேபிள்ல வரும் நாலின் மடங்கா வரும் சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் x 0 போட கூடாது 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் x க்கு பதிலா நான் 1 போட போறேன் சோ x க்கு பதிலா 1 போட்டா என்ன வரும் 86 minus 1 85 கண்டிப்பா 85 ங்கிறது 4th டேபிள்ல வராது சரி நெக்ஸ்ட் 2 போட்டு பார்க்கலாம் அப்ப 86 minus 2 என்ன வரும் 84 அதுதானே 86 minus 2 84 84 4 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா ஆகும்லா 14 is 4 24 sorry 14 is 4 சோ 84 ங்கற நம்பர் எந்த டேபிள்ல வரும் 4 ஆல டிவைட் ஆகும் 4th டேபிள்ல வரும் நாலு மடங்காக வரும் எனவே x க்கு பதிலா 1 போட்டா 85 அது நாலாவது வாய்ப்பாடால வராது நாலால டிவைட் ஆகாது x க்கு பதிலா 2 னு போட்டு பார்த்தா 84 வருது 84 4 ஆல நாலாவது டிவைட் ஆகும் சோ x உடைய வேல்யூ எவ்வளவு x is equal to 2 சரியா இதெல்லாம் இன்னொரு क्वेश्चन பாத்துக்கலாம் இன்னொரு மாடல் சோ கவனிங்க 3x எப்பவும் போல +1 ங்கறது என்ன ஆகும் -1 ஆகும்
is equal to mod 15 ஆ தான் நீங்க எழுதுவீங்க 15k னு எழுதுவீங்க ரைட்டா சோ இப்போ x க்கு பதிலா நம்ம ஒவ்வொரு வேல்யூவா போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்து 15 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் சோ x க்கு பதிலா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன போடலாம் 1 ல இருந்து போடலாம் 1 போட்டா 3 minus 1 2 2 போட்டா 2 3 are 6 minus 1 5 சரியா 5 15 ஆல டிவைட் ஆகாது சோ 4 ஒரு 5 போட்டு பாக்கமா 5 போட்டா என்ன வரும் 5 3 are 15 15 minus 1 14 டிவைட் ஆகாது 15 ஆல சோ 6 போட்டு பார்க்கலாம் 6 3 are 18 18 minus 1 6 3 are 18 18 minus 1 17 சோ 15 ஆல டிவைட் ஆகாது சோ 7 போட்டு பார்க்கலாமா 7 போட்டு பாருங்க 7 3 are 21 21 minus 1 20 20 15 ஆல டிவைட் ஆகுமா ஆகாது சோ என்ன செய்யலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம் அடுத்து ஒரு நம்பர் போட்டு பாருங்க 8 போட்டு பாருங்க 8 3 are 24 minus 1 23 வராது சோ 10 போட்டு பார்க்கலாமா 10 போட்டா என்ன வரும் 30 இல்லனா நீங்க என்ன செய்யலாம்னா 3x minus 1 is equal to 15 போட்டு பாத்துக்கோங்க 3x is equal to 15 minus 1 அங்க போனா ஆயிடும் plus 1 ஆயிடும் 16 ஆயிடும் சோ x is equal to 16 by 3 சோ டிவைட் ஆகாது இதுதான் இது 16 3 ஆல டிவைட் ஆகாது சோ சோ எந்த நம்பர் போட்டாலுமே நமக்கு என்ன வர மாட்டேங்குது ஆன்சர் 15 மடங்கு வந்து வர மாட்டேங்குது x க்கு சோ இத பாடி பார்த்தா இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது x க்கு நமக்கு இன்டிஜர் சொல்யூஷன் கிடையாது சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி இன்டிஜர் சொல்யூஷன் முழு எண் தீர்வு தான் கண்டுபிடிக்கணும் சோ இந்த क्वेश्चन பொறுத்தவரை உங்களுக்கு முழு எண் தீர்வு வராது 16 பை 3 பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும் சோ நம்ம பாயிண்ட்ல இருந்து ஆன்சர் எழுத கூடாது சோ பாயிண்ட்ல ஆன்சர் எழுத கூடாதுனா ஃப்ரம் தி गिवन ஈக்வேஷன்ல இருந்து x சும்மா கண்டுபிடிச்சிரதா போதும் இதுக்கு ஆன்சர் வந்து முடியாது கண்டுபிடிக்க முடியாது சோ 3x is equal to 15k minus 1 and plus 1 I. So x is equal to 15k plus 1. Manual 3 and the division. So x is equal to 15k by 3 plus 1 by 3. The 3 is going to be going to strip an area. 1 3 is 3, 5 3 is 15. So x is equal to 5k plus 1 by 3. சோ இங்க x க்கு என்ன கிடையாது there is no integer solution அதுல இருந்து ஓகே இல்ல முழு எண் தீர்வு இல்லை சரியா there is no integer solution integer solution முழு எண் தீர்வு இல்லை அப்படி சொல்றோம் சரியா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் எக்சர்சைஸ் 2.4 ல ஒரே கான்செப்ட் தான் ஏதோ ஒரு nth டைம் கொடுத்திருப்பாங்க என்ன கொடுத்திருக்காங்க an கொடுத்திருக்காங்கல இதே மாதிரி an இல்லன bn அப்படிலாம் கொடுத்துட்டு டான்ஸ் கேட்பாங்க a6 கம்பெனிங்க a7 கம்பெனிங்க a5 இந்த ஒரு கான்செப்ட் தான் சோ இந்த ஒரு क्वेश्चन பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே இந்த இதில உள்ள ரிமைனிங் क्वेश्चंस நீங்க போட்டுறலாம் சரியா சோ an is equal to 5n by n plus 2 கொடுத்திருக்காங்க a6th டைமும் a13th டைமும் நாம கண்டுபிடிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் a6 கம்பெனிகளா இங்க n is equal to எவ்வளவு 6 சோ இந்த ஈக்வேஷன்ல n-க்கு பதிலா 6 னு போடணும் 5 ன்ற n-க்கு பதிலா 6 n-க்கு பதிலா 6 plus 2 சோ 5 6 are 30 6 plus 2 8 சோ இத டிவைட் பண்ணிக்கலாம் 4 2s are 8 15 2s are 30 சோ இத டிவைட் பண்ணி பாயிண்ட்ல சொல்ல எழுத கூடாது சரியா சோ பாயிண்ட்ல வந்துச்சு அப்படினா அது அப்படியே போட்டுக்கலாம் சோ a 66 is equal to 15 5 by 4 so next a13 the tan கம்பிடிக்கணும் so a13 so n is equal to என்னது 13 so n க்கு பதிலா 13 போடலாம் so 5 into 13 கேல n க்கு பதிலா 13 போடணும் so 13 plus 2 okay yeah so என்ன வரும் 5 13 சார் என்ன வரும் உங்களுக்கு 65 by 13 plus 2 என்ன வரும் 15 so நான் கேல கேன்சல் பண்ணிக்கலாம் 3 5 சார் 15 1 5 is 5 3 5 is 15 so answer a 13 answer 13 by 3 சரியா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க இந்த எக்சர்சைஸ் இது எல்லா क्वेश्चन இதே மாதிரி தான் இதுல இருந்து ஒரு 2 மார்க் வர வாய்ப்பு இருக்கு சரியா so next exercise போலாம் exercise 2.5 சரி exercise 2.5 இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் இந்த எக்சர்சைஸ் 2.5 ஃபுல்லாமே என்னது அப்படினா ஏபி அரித்மெடிக் ப்ராகிரஷன் சரியா அப்படினா என்னது ஒரு சீரிஸ் கொடுத்திருப்பாங்க கொடுத்துட்டு இது ஏபியா இல்லையா இல்லனா ஏபி ல கொடுத்து ஒரு சீரிஸ் கொடுத்துது இல்ல அஞ்சாவது டாங் கம்பெனிங்க ஆறாவது டாங் கம்பெனிங்க அப்படினு சொல்லி கொடுக்கலாம் இப்படி ஏபி பத்திய எக்சர்சைஸ் தான் எக்சர்சைஸ் 2.5 சரியா அதல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பண்ண விஷயம் பார்க்கலாம் ஃபைண்ட் மிடில் டாங்ஸ்
ஆஃப் அன் ஏபி அப்படின்னு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சீரீஸ்ல என்ன பண்ணிக்கணும், மிடில் டைம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹவு மெனி டைம்ஸ் இன் ஏபி அப்படிங்கறத கண்டுபிடிச்சாதான் மிடில் டைம் சொல்லியும் கண்டுபிடிக்க முடியும், சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஹவு மெனி டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிக்கலாம். சோ ஏபி நான் ஏற்கனவே டேப்லெட் காலத்துல ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொன்னோம்ல, அந்த ஃபார்முலாவே பாருங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஏபி ல எங்க முடிய ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் இதுதான். So n is equal to l na last term. Inga last term evlavu 183 minus a na first term. First term evlavu 9 by d. D kumbiga formula ne eli potukom t2 minus t1. Second term minus first term. Second term evlavu 15 minus first term evlavu 9. So d is equal to evlavu 6. So d ku badala 6 plus n irukku 1. So 183 ல இருந்து 9 மைனஸ் பண்ணினா வரும் 174. So by 6 இருக்கு plus 1. 16 is 6, 26 are 12, remaining 5. இது கூட சேர்க்க 54. 54 ல எத்தனை 6 இருக்கு, 9 6 are 54. So 29 plus 1 30, n is equal to 30. Therefore middle term நீங்க சொல்லுங்க, middle term தான் உண்டிக்கணும். So 30 ஐ 2 ஆல் டிவைட் பண்ணுங்க, 15 ஆ டைம் middle term பண்ணீங்க. கிடையாது, ஏன் கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சப்போஸ் டோட்டல் டைம்ஸ் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, எத்தனை இருக்கு, 3, 1, 5, 7, 3 டைம் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை, 3 இருக்கு, மிடில் டைம் எத்தனை, 5, எத்தனை மிடில் டைம், 1 தான். ஸோ இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆடு நம்பரா இருந்துச்சு அப்படின்னா மிடில் டைம் நமக்கு எத்தனை தான் வந்திருக்கு, 1, ரைட்டா? இதே இது சப்போஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மொத்தம் 4 வச்சுக்கோங்க, 1, 7, 8, 9, 4 இருக்கு. இதுல மிடில் டைம் சொல்லுங்க எப்படி, மிடில் டைம் எத்தனை வருது, 2. ஏன்னா இதுவும் மிடில் டைம் தான், இதுவும் மிடில் டைம் தான். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈவனா இருந்துச்சு, நான் இரட்டை பிழையாக இருந்தால் மிடில் டைம் எத்தனை வரும், 2 வரும். அதே மாதிரி இங்க நம்பர் ஆஃப் டைம் ஈவனா ஆடா, ஈவன். ஸோ எத்தனை மிடில் டைம் வரும், 2 வரும். சோ மிடில் டைம் எதெல்லாம் பார்க்கலாம், சரியா? சோ மிடில் டைம் கவனிங்க, 4 2 டிவைட் பண்ணா 2, ரெண்டாவது டைம் மூணாவது டைம் சொல்றோம். அமே 30 ரெண்டாவது டிவைட் பண்ணா எத்தனை, 15. சோ 15 உம் 16. சோ அப்ப ரெண்டு மிடில் டைம். தேர்ஃபோர் மிடில் டைம்ஸ், மிடில் டைம்ஸ் ஆர் 15th and 16th, சரியா? 15th டைம் 16th டைம் தான் மிடில் டைம். சோ நாம என்ன முடிக்கணும், மிடில் டைம் கண்டுபிடிக்கணும். சோ 15th டைம் கண்டுபிடிக்கணும், 16th டைம் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் 15th டைம் கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட் 16th டைம் கண்டுபிடிக்கலாம். சோ டைம் nth டைம் கண்டுபிடிக்கலாம், இது ஏபி. சோ nth டைம் ஏபி கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா tn is equal to a plus n minus 1 into d, இதுதானே? So t15 is equal to a. a na first term evlavu 9 plus n minus 1, n is equal to 15. So 15 minus 1 14 into d, d is equal to evlavu 6. So 9 plus 14 into 6, 6 4s are 24, remaining 2, 1 6 is 6, 2 add panna 8. So 84 da 9 add panna 93. So 15th term is equal to 93. Next 16th term, same formula. A na first term 9 plus n minus 1. N vandhu varavu 16. 16 minus 1 15 into d. D common difference avlavu 6. So 9 plus 15 into 6. 5 6 are 30. Remaining 3. 1 6 6 6. And 3 add panna 9 add. So 90 plus 9 enna varum 99. 16th term kandupidichachi, சரியா? நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு அது ஏபியா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் ரேஷியோ அந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 2.5 ல செகண்ட் क्वेश्चन 1/2, 1/3, 1/4, 1/5, எக்ஸெட்ரா ஒரு சீரிஸ் கொடுத்து இஸ் தென் ஏபி கொடுத்திருக்காங்க. ஏபி கொடுக்கற இந்த சீரிஸ் ஏபி ஆர் நாட், ஏபியா இல்லையா? சோ ஏபியா இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்காங்க, ஒரு சீரிஸ் வந்து ஏபியா இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் எழுது.
common differences are equal. That series called as AP series. So common difference வந்து equal இருக்கான் check பண்ணும். Equal இருக்கா அது AP. So common difference first கண்டுபிடிக்கலாம். Common difference 1 கண்டுபிடிக்கணும். அடுத்து common difference 2 கண்டுபிடிக்கணும். ரெண்டும் equal இருந்தா AP. Equal ஆயிரனா not an AP. அவ்வளவுதான். சரியா? First common difference 1 க்கு ஃபார்முலா T2 - T1. Common difference 2 க்கு ஃபார்முலா T3 - T2. அவ்வளவுதான். So இத அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் டம் இந்த செகண்ட் டம் எவ்வளவு 1/3 ஃபர்ஸ்ட் டம் எவ்வளவு 1/2 டினாமினேட்டர்ஸ் டிஃபரண்டா இருந்தா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 2 is 2 1 3 is 3 சென்டர்ல மைனஸ் கீழ 3 2s are 6 so d is equal to 2 minus 3 என்ன வரும் -1 பை என்ன இருக்கு 6 so d 1 கண்டுபிடிச்சாச்சு -1/6 இதே d 2 கண்டுபிடிச்சலாம் T3 third term 1/4 minus second term evlavu 1/3 so denominators different anda cross multiplication 1 3 is 3 1 4 is 4 kila 4 3s are 12 so d2 is equal to 3 minus 4 in a row -1/12 so gavaninga d1 value d2 value equal ah irukkan parunga illa inga -1/6 anga -1/2 so d1 is not equal to d2 Therefore, it is not AP, not an AP. Purida? Adhe mari model inoru question paathukalam. 9, 13, 17, 21, etc. Is AP or not? Edhu cheyanum first common difference 1 kandupidikkanum. Next enna cheyanum common difference D2 kandupidikkanum. Common difference 1 ku formula enna T2 minus T1. Common difference 2 ku formula T3 minus T2. So D2 second term is 13 minus first term is 9. So D1 is equal to 13 minus 9 4. Common difference 1 kind of research. Common difference 2 D2 is equal to T3. Third term is 17 minus second term is 13. So D2 is equal to 17 minus 13 and over 4. So second term is D2 common difference 2 research. ரெண்டு காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க ஈக்குவலா இருக்கா சோ காமன் டிஃபரன்ஸ் d1 is equal to d2 ஈக்குவலா இருந்தா it is an ap சோ ஈக்குவலா இல்லனா not an ap ஈக்குவலா இருந்தா ap புரியுதா நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் இதெல்லாம் கான்செப்ட் எக்சர்சைஸ் 2.5 ல थर्ड क्वेश्चन ஈ ஃபர்ஸ்ட் டம் இஸ் 7 அண்ட் காமன் டிஃபரன்ஸ் இஸ் -5 find the ap அப்படிங்க கேட்டிருக்காங்க first a is equal to எவ்வளவு 7 ஏனா first term a common difference தான் d is equal to -5 என்ன கேட்டிருக்காங்க ap கேட்டிருக்காங்க நான் from the table column formula நமக்கு தெரியும் ap formula சொல்லுங்க a என்னது ap ல ap க்கு formula a a + d a + 2d a + 3d d etc right first a வந்து எவ்வளவு 7 சாய் ஏ வந்து 7 பிளஸ் டி வந்து -5 புரியுதா அதனால ஏ வந்து 7 பிளஸ் 2 இன்று டி வந்து -5 கமா எக்ஸெட்ரா சோ 7 கமா பிளஸ் இன்று மைனஸ் சோ 7 -5 7 பிளஸ் இன்று மைனஸ் 2 5 are 10 கமா எக்ஸெட்ரா சோ 7 கமா 7 -5 எவ்வளவு வரும் 2 அதனால 7 -10 என்ன வரும் -3, etc. So इतना ये so formula आराम ये लाल क्वेश्चन में formula तरजा सल्टा पोट रहा so छे अंजाद क्वेश्चन tn is equal to -3 + 2n so ये प्री वाले ये रहा वो general term कुर्त रहा है कुर्त इन्दे ये ना कर पाएंगे अभी ना find first term and common difference முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசத்தை கணக்கிடுக அப்படினு கேட்பாங்க ஆனா ஜெனரல் டம் கொடுவாங்க அப்ப என்ன முடிக்கலாம் ஃபர்ஸ்ட் a a-னா என்னது ஃபர்ஸ்ட் டம் முதல் உறுப்பு சோ முதல் உறுப்புனா g1 ஃபர்ஸ்ட் டம் இதுதான முதல் உறுப்பு சொல்லுவோம் a-னு சோ கண்டுபிடிக்கலாம் சோ n க்கு பதிலா இங்க என்ன இருக்கு 1 சோ n = 1 போடலாம் இதல -3 + 2 இன்று n n = எவ்வளவு 1 சோ -3 + 1 2 is 2 so t1 is equal to one number minus one number plus so kalichindu peri number sign so t1 kandupidichu adhe maari next t2 kandupidikkanum
so n is equal to என்னது 2 அப்ப இங்க இந்த ஈக்குவேஷன்ல n க்கு பதிலா 2 போட போறோம் so minus 3 plus 2 into n is equal to 2 so minus 3 plus 2 2s are எவ்வளவு 4 ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ் சோ கழிச்சு இந்த பெரிய நம்பர் பிளஸ்ல இருக்கு சோ பிளஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல t2 கண்டுபிடிச்சாச்சு ஓகேயா நமக்கு தேவைது ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் டம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் சோ ஃபர்ஸ்ட் டம் முதல் உறுப்பு a is equal to முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டம் எவ்வளவு மைனஸ் 1 கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் டம் அதுல காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் d சோ பொது வித்தியாசம் d கம்பிக்க ஃபார்முலா இந்த காமன் டிஃபரன்ஸ்க்கு t2 minus t1 so second term evlavu 1 minus first term evlavu minus 1 so 1 minus minus plus 1 so 1 plus 1 2 so common difference podu vidhyasam d is equal to evlavu 2 seriya next question say sixth question find 19th term for an ap minus 11 comma minus 15 comma minus 19 comma etc அப்படி சொல்லி ஒரு கொடுத்துட்டாங்க இது வந்து ap னு கொடுத்திருக்காங்க சோ நாம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் ap ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் என்ன क्वेश्चनல ap னு கொடுத்திருக்காங்க சோ ap வந்து என்ன கேக்குறாங்க 19th term சோ nth term ஃபார்முலா யூஸ் பண்ணனும் ap ல nth term ஃபார்முலா சொல்லுங்க nth term tn is equal to a plus n minus 1 into d ஃபர்ஸ்ட் இது கணக்கு நமக்கு என்னடா தேவை ஃபர்ஸ்ட் a என்னது ஃபர்ஸ்ட் டம் சோ ஃபர்ஸ்ட் டம் a is equal to எவ்வளவு இருக்கு -11 நெக்ஸ்ட் என்ன தேவை d தேவை d னா காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் ஃபார்முலா t2 - t1 செகண்ட் டம் எவ்வளவு -15 செகண்ட்ல மைனஸ் t1 ஃபர்ஸ்ட் டம் எவ்வளவு -11 சோ -15 மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் +11 ஆயிடும் so one number minus one number plus so கழிச்சிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும் so common difference d னு சொல்லி கண்டு பிடிச்சாச்சு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 19th term so 19th term கவனிங்க 19th term so இங்க எண்ணுக்கு பதிலா என்ன இருக்கு 19 இருக்கு சரியா ஃபார்முலா a a வந்து எவ்வளவு -11 plus n minus 1 n is equal to 19 so 19 minus 1 என்ன வரும் 18 வரும் இன்று d d வந்து எவ்வளவு -4 சோ -11 plus 19 minus 1 18 இன்று -4 சோ -11 plus plus இன்று minus minus 4 18 ஐ மல்டிப்ளை பண்ணா வரும் 8 4 சார் 20 சோ ரிமைனிங் 3 1 4 is 4 plus 3 வந்து 7 சோ ரெண்டு நம்பருமே மைனஸ் தான் ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடுங்க ஆட் பண்ணுங்க 1 கூட 2 ஆட் பண்ணா 3 1 கூட 7 ஆட் பண்ணா வரும் 8 மைனஸ் சைன் சோ 19th டம் 19வது உறுப்பு எவ்வளவு -83 கண்டு பிடிச்சாச்சு நெக்ஸ்ட் क्वेश्चन வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் என்னன்னு பாத்துக்கோங்க which term of on ap 11, 6, 1, etc is -54 இந்த -54 அப்படிங்கிறது which term கேக்காங்க என்ன term கேக்காங்க சோ -54 அப்படிங்கிறது ஆன்சர் so நமக்கு tan னா என்ன வாங்க யூஸ் பண்ணுவோம் ap ல tn is equal to a plus n minus 1 into d இதான் யூஸ் பண்ணுவோம் which term அப்படினா n னு கண்டுபிடிக்கணும் which term னா என்ன கண்டுபிடிக்கணும் n கண்டுபிடிக்கணும் so கொடுத்திருக்கிறது அப்ப என்னது tn அந்த -54 ல என்ன term அப்படி கண்டுபிடிக்க போறோம் so n கண்டுபிடிக்கணும் அப்ப கொடுத்திருக்கிற -4 என்னது அதுதான் tn so இந்த tn க்கு பதிலா நாம என்ன போடணும் -54 is equal to a a னா ஃபர்ஸ்ட் டம் எவ்வளவு 11 plus n அதுதான் கண்டுபிடிக்க போறோம் d d னா காமன் டிஃபரன்ஸ் சைடுல கம்பிச்சுக்கலாம் காமன் டிஃபரன்ஸ் t அப்படிங்க ஃபார்முலா t2 - t1 so செகண்ட் டம் 6 - ஃபர்ஸ்ட் டம் 11 6 - 11 என்ன வரும் -5 so d is equal to -5 so இங்க d க்கு பதிலா -5 போட்டுக்கலாம் -54 is equal to 11 bracket னா மல்டிப்ளை பண்ணனும் plus into minus minus 5 into n 5 n minus minus plus 1 5 is 5 இப்போ கவனிங்க இந்த minus 5 n இங்க வரும்போது ஆயிடும் plus 5 n ஆயிடும் இந்த minus 54 அங்க வரும்போது தான் மாறும் plus 54 ஆயிடும் so 5 n is equal to ஆட் பண்ணுங்க 11 plus 54 என்ன வரும் 65 plus 5 என்ன வரும் 70 so நமக்கு தேவை n
is equal to 7d mod 5 enga vandrum keela rendu kelala plus um illa minus illa multiplication so indha side varumbodhu division la varum 15 is 5 15 is 5 meaning 2 plus 0 enga 2 0 kuda serta 20 aayidum 4 5 sa 20 so n is equal to 14 so minus 54 அப்படிங்கிறது எத்தனை டம் 14th டம் எழுதுறோம் therefore minus 54 is 14th டம் 14th டம் இதனா 14th டம் is minus 54 எப்படியான எழுதலாம் so இதுதான் ஆன்சர் புரியதா இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க் இந்த எக்ஸாம் சரி 8th क्वेश्चन if 9 டைம்ஸ் ஆஃப் தி 9th டம் 9 times of the 9th term சரி அந்த தள்ளி இருக்கலாம் 9 times of the 9th term is equal to 15 times of the 15th term அப்படி கொடுத்திருக்காங்க இது கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ரூவ் தட் 24th term is 0 னு ப்ரூவ் பண்ணு ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க பார்க்கலாம் இதுல இப் நா ஃபார் அ ஏபி அப்படி கொடுத்திருக்காங்க சரியா ap னு क्वेश्चन கொடுத்திருக்கோம் சோ ap क्वेश्चन தான் சோ 9 ap ல tan ஃபார்முலா tn a n 1 d எனக்கு ap னு क्वेश्चन கொடுத்திருக்காங்க சரியா அதனால tn ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் tn a n 1 d ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 9 எழுதியாச்சு t 9 சோ n க்கு வந்து வேல்யூ எவ்வளவு 9 சோ இந்த ஃபார்முலா கொடுக்கலாம் a 9 எண்ணுக்கு தான் 9 9 minus 1 8 8d is equal to இருக்கு 15 இங்க t 15 சோ எண்ணுக்கு பதிலா 15 இந்த ஃபார்முலால எண்ணுக்கு பதிலா 15 போடணும் சோ a plus 15 minus 1 னு வரும் 14d சரி கேன்சல் பண்ண முடியுமா பாக்கமா 3 3 சா 9 5 3 சா 15 3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 3a 3 8 சா 24d 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 5 3a 5a plus 5 14 சார் பாக்கணும் 70 d சரியா மேல எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்தா என்ன வரும் இங்க இந்த ரெண்டுல எது பெருசு இந்த டம் தான் பெருசு சோ அந்த டம் முதல்ல எடுக்கலாம் 5a plus 3a அங்க போகுது minus 3a ஆயிடும் plus 70 d the plus 24 d அங்க போகுது ஆயிடும் minus 24 d ஆயிடும் so is equal to the side ஒண்ணுமே இல்லனா 0 னு எடுத்துக்கலாம் 5a minus 3a என்ன வரும் 2a 70d minus 24d என்ன வரும் பாருங்க 70 ல இருந்து 24 ஆ மைனஸ் பண்ணோம் பண்ண என்ன வரும் 10 ல 4 போனா 6 6 ல 2 போனா 40 so 46d equal to 0 இப்போ கவனிங்க 2a is equal to the plus 46d அங்க போகுது தான் மாறிடும் minus 46d ஆயி so 12 is 2 22s are 4 32s are 6 so a is equal to minus 23d கண்டுபிடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க அச்சா நமக்கு என்ன பிடிக்கணும் ப்ரூவ் தட் 24th டம் இஸ் 0 so 24th டம் கண்டுபிடிச்சா ஆன்சர் 0 வரும் வரதான்னு பார்க்கலாம் so 24th டம் கண்டுபிடிக்கணும் so is equal to ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம் என்னது tn is equal to a plus n minus 22d ஃபர்ஸ்ட் a வந்து என்ன இருக்கு கண்டுபிடிச்சுக்கோம் பாருங்க minus 23d a கண்டுபிடிச்சாச்சா plus n minus 1 n வந்து என்ன எவ்வளவு 24 so 24 minus 1 24 minus 1 into d okay yeah d so minus 23d plus 24 minus 1 23d so minus 23d plus 23d end ஆயிடும் cancel ஆயி answer 0 so 24th term is equal to another 0 24th term is equal to 0 னு ப்ரூவ் பண்ணியோம் பண்ணியாச்சு so என்ன பண்ணனும் hence proved எனவே நிரூபிக்கப்பட்டது அப்படினு புரியுது சரியா next question இந்த எக்சர்சைஸ்ல very 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 பிடிச்ச 5 மார்க் क्वेश्चन இதான் ஏனா இது கண்டிப்பா ap அல்லது gp இதுல இந்த மாடல்ல ரெண்டு இதுல இருந்து எதையாவது ஒரு மாடல்ல ஒரு क्वेश्चन कंफर्म வர போகுது சரியா இந்த क्वेश्चन வெரி 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 பிடிச்ச இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கவனமா கவனிங்க என்ன கொடுத்திருக்காங்க சம் ஆஃப் 3 கான்சிகியூட்டிவ் டாஸ்க் ஆஃப் an ap சோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ap அதான் முக்கியம் क्वेश्चनல அது ap क्वेश्चनா gp क्वेश्चனா அப்படி இது கவனமா நம்ம கவனிக்கணும்
so ap question enna kuduthanga three consecutive terms idha keyword nam formula la potukken ap la three consecutive term vanda andha three term eppadi edukkanum let the three terms are na three consecutive terms are eppadi na kodukalam three terms are nam edukkradha a minus d a a plus d nu edukom okay ya inga enna kuduthanga sum of three consecutive term of ap is 27 so inda moonu term ayo sum panna is equal to 27 sum panuvom a minus d a a plus d inda moonu ayo sum na add pandrom panna is equal to evlo varudhu kuduthirukanga 27 so inda minus d inda plus d inda ayo cancel ethana a irukku 3 a irukku 3 a is equal to 27 1 3 is 3 9 3 is 27 so a is equal to 9 so first term a ne kandupidichach next eduthirukanga their product is 288 their product na the moonaiyum product panuma panunga a minus d a plus d a minus d a plus d a the moonaiyum product na perukonum perukonumna is equal to avlo kuduthanga 288 so product is equal to 288 okay ya formula paanga a into a a square minus into plus minus d into d d square இன்று என்ன இருக்கு a is equal to 288 so இங்க a is equal to எவ்வளவு வந்துச்சோம் 9 போடுங்க இங்க a க்கு பதிலா 9 square minus d square a க்கு பதிலா 9 is equal to 288 இப்போ கேன்சல் பண்ணலாமா 1 9 is 9 3 9s are 27 remaining 180 8 ல எத்தனை 9 இருக்கு 2 9s are 18 so next nine square nine square पे ना 81 minus d square is equal to मैंने आंसर इसे लिखा 32 so 81 minus d square is equal to 32 वाले चका यो minus d square is equal to 32 the plus 81 अगर बोले तो हमारी हो minus 81 ना हमारी हो so minus d square is equal to four number plus four number minus काली चिंटे पेरी number sign so 81 गंदे 32 वाला minus पनी कला 49 so 49 பெரிய நம்பர் 81 மைனஸ்ல இருக்கு மீனும் மைனஸும் மைனஸும் என்ன ஆயிடும் கேன்சல் so d is equal square ஓவர் ரூட் ஆயிடும் ரூட் நாளே கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் பிளஸ் ஆர் மைனஸ் செய்யணும் so d is equal to பிளஸ் ஆர் மைனஸ் 49 க்கு ரூட் எடுத்தா உங்களுக்கு தெரியும் 77 சார் 49 so d ஏ கண்டுபிடிச்சாச்சு அங்க a யும் கண்டுபிடிச்சாச்சு நமக்கு தேவை அந்த 3 டைம்ஸ் a minus d a plus d so case 1 போறேன் இங்க கேஸ் 2 போறேன் சரியா ஃபர்ஸ்ட் கேஸ் 1 ல a is equal to 9 கேஸ் 2 ல a is equal to 9 d is equal to கேஸ் 1 ல plus 7 எடுக்கணும் கேஸ் 2 ல d equal to 7 எடுக்கணும் minus 7 சோ நமக்கு தான் 3 டைம்ஸ் எழுதலாம் a minus d ஃபர்ஸ்ட் லைன்ல எடுத்துக்கோங்க 3 டைம்ஸ் எழுதலாம் a minus d a plus d நமக்கு தான் a minus d a plus d the three terms are complete for us first a evlo 9 minus d vandha evlo 7 a vandha evlo 9 a vandha 9 plus d vandha 7 9 minus 7 2 9 9 plus 7 16 so idhuley apply pannikala a vandha 9 minus d vandha minus 7 a vandha 9 a vandha 9 d vandha minus 7 the answer is sorry சிம்பிளிஃபை பண்ணி போடணும் அவசியம் இல்ல இப்படி போடுறோம் பாத்தீங்களா இத ரிவர்ஸ்ல போட்டா போதும் அந்த ஆன்சர் வரும் லாஸ்ட் லைன் இருக்கு 16 அது மீதி இருக்கு 9 அது மீதி இருக்கு 2 சரியா இது வரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா பாத்துக்கோங்க சரியா நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் போலாமா எக்சர்சைஸ் 2.6 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஃபைண்ட் சம் இந்த எக்சர்சைஸ் வந்து ஏபி ல சம் கண்டுபிடிக்கிறது அத வச்சு தான் கான்செப்ட் சரியா ஃபைண்ட் சம் 3,7,11 அப் டு 40 டைம்ஸ் ஆனா क्वेश्चनல ஏபி குடுத்திருக்கானா பாத்தீங்களா இல்ல ஜிபி குடுத்திருக்கானா பாத்தீங்களா இல்ல சோ இந்த சீரிஸ் வச்சு ஃபர்ஸ்ட் அத ஏபியா ஜிபியா நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் கணக்கு செய்யணும் சோ கவனிங்க ஆட் ஆயிட்டே போயிட்டு இருந்தா ஏபி மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருந்தா ஜிபி இது ஆட் ஆயிட்டே போயிட்டு இருக்கா மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருக்கான்னு பார்க்கணும் 3 கூட 4 ஆட் பண்ணா 7 7 கூட 4 ஆட் பண்ணா 11 சோ 4 ஆல் அண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு ஆட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு சோ இது ஏபி அப்படி சொல்லி இந்த சீரிஸ் வச்சு கண்டுபிடிச்சிரலாம் சோ ஏபில நாம என்ன பண்ணிக்கணும் ஃபைண்ட் தி சம்
so ap la sum kandupidika formula paathukalam illa and series la last term namak theriyuma theriyadu 3 7 11 etc potukalam so last term theriyadu so sum ku formula sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d common difference vechu varavadi sum formula use pananum ena idu rendu theriyadu last term l ngra term namak theriyadu so the formula namak enna la tharra first n tharra என்னா how many terms 40 terms so n is equal to 40 அதுல a என்னது first term எங்க எவ்வளவு 3 அதுல d னா காமன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா t2 - t1 செகண்ட் டம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டம் இங்க செகண்ட் டம் எவ்வளவு 7 மைனஸ் ஃபர்ஸ்ட் டம் வந்து எவ்வளவு 3 so d is equal to 7 - 3 என்ன வரும் 4 வரும் so sum க்கு ஃபார்முலா s n வந்து 40 n வந்து 40 by 2 2a 2 in a வந்து 3 plus n n is equal to 40 minus 1 into d d வந்து 4 1 2 is 2 22 is 40 so 20 into 2 3 is 6 40 minus 1 என்ன வரும் 39 into 4 so 20 into 6 plus 39 into 4 9 4 is 36 remaining 3 3 4 are 12 plus 3 15 so 20 into 162 ரெண்டு ஆட் பண்ணோம் 6 plus 1 plus 26 வந்து 162 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா you will get the answer so yes 40 is equal to மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 2160 324 0 so sum up to 40 times is equal to ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3240 so கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் பாருங்க ஃபைண்ட் தி சம் கொடுத்துட்டு ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க ஆனா இது ஏபியா ஜிபியா கம்பிடிக்கணும் அப்ப என்ன செய்யணும் செக் பண்ணனும் ஆட் ஐடி பீட்டர்க்கா மல்டிப்ளை ஐடி பீட்டர்க்கா சோ 6 கூட 7 ஆட் பண்ணா வரும் 30 13 கூட 7 ஆட் பண்ணா 20 சோ 7 ஆல ஆட் ஐடி பீட்டர்க்கு சோ ஏபி ஏபில நாம என்ன பண்ணிடும் சம் சோ ஏபில சம் பண்ணிய மொத்தம் ரெண்டு ஃபார்முலா ஒன்னு காமன் டிஃபரன்ஸ் d வச்சு ஒரு ஃபார்முலா இன்னொரு லாஸ்ட் டம் l வச்சு ஒரு ஃபார்முலா இல்ல கவனிங்க l லாஸ்ட் டம் நமக்கு தெரியும் so last term use formula use பண்ணிக்கலாம் so sum க்கு formula last term கொடுத்திருக்காங்க l கொடுத்திருக்காங்க so last term வச்சு formula sum க்கு formula பார்க்கலாம் sn is equal to n by 2 into a plus l இதுதான் formula சரியா so first என்ன தரா n தரா இங்க n how many terms இருந்துஞ்சில கொடுக்கல so n என்ன செய்யணும் தானா தயம் அப்படிங்கணும் n is equal to l minus a by d plus 1 n நம்மளுக்கு formula so n is equal to l னா last term 97 minus a a னா first term 6 by d d னா common difference so d க்கு formula t2 minus t1 so d is equal to second term 13 minus 6 so d is equal to என்ன வரும் 7 so d பதிலா 7 கொடுக்கலாம் plus 1 சரியா இப்போ கவனிங்க n is equal to 97 ல இருந்து 6 மைனஸ் பண்ண என்ன வரும் 91 by 7 plus 1 17 is 7 17 is 7 remaining 2 அது 1 கூட சேர்த்தா 21 21 ல எத்தனை 7 இருக்கு 3 7 சார் 21 so n is equal to 13 plus 1 என்ன வரும் 14 so how many terms 14 terms so yes n க்கு பதிலா நாம என்ன பண்ணோம் 14 is equal to n க்கு பதிலா 14 by 2 இன்று a a னா first term எவ்வளவு 6 so a வந்து 6 plus l னா last term எவ்வளவு 97 so 1 2 is 2 7 2 is 14 so 7 97 கூட 6 ஆட் பண்ணா வரும் 103 so மல்டிப்ளை பண்ணுங்க 7 3 is 21 17 is 7 so sum up to 14 terms is equal to 721 so yeah so next question போலாம் find sum between 602 and 902 which is non divisible by 4 so maximum நம்ம என்ன क्वेश्चन இந்த மாடல பாத்துக்கோம் இல்ல நான் டிவிசிபிள் பை பாத்துக்க மாட்டோம் வெறும் டிவிசிபிள் பை 4 பாத்துக்கோம் ஆனா இந்த क्वेश्चन கொஞ்சம் டிஃபரண்ட் என்ன போட்டுருக்கா நாட் டிவிசிபிள் பை 4 so இது கொஞ்சம் டிஃபரண்டான क्वेश्चन அதனால தான் நான் எடுத்து போடுறேன் நீங்க டிவிசிபிள் பை 3 டிவிசிபிள் பை 9 அப்படிப்பட்ட क्वेश्चंस கேட்கலாம் சரியா இது நாட் டிவிசிபிள் பை 4 so okay கவனிங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன செய்யணும் அப்படினா இந்த 602 ல இருந்து 902 ரெண்டுக்கும் பிட்வீன்ல உள்ள நம்பருடைய சம் அஞ்சினு கண்டுபிடிக்கணும் சோ அப்ப என்ன செய்யும் நமக்கு இதுல இருந்து இது வர டோட்டல் சம் நம்ம தெரிஞ்சிரும் கிடைச்சோம்
அடுத்து வர என்ன செய்யணும்னா divisible by 4 னால எவ்வளவு சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது அப்படிங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த டோட்டல் சம்ல இருந்து divisible by 4 நம்பரோட சம் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படினா non divisible by 4 உடைய சம் நமக்கு கண்டுபிடிச்சோம் சரியா சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன் find the sum between 602 902 சோ இது ரெண்டு கிட்ட உள்ள நம்பர் இதெல்லாம் 603 604 சோ அப்படி இதுக்கு முன்ன நம்பர் எவ்வளவு 901 இது வர சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் a தெரியும் லாஸ்ட் டம் l நமக்கு தெரியும் அடுத்து d தெரியும் d அப்படி ஒண்ணுனானே குடிக்கிட்டு இருக்கு சோ d வந்து எத்தனை 1 சோ இப்போ நமக்கு சம் கம்பிக்கலாம் சம் ஃபார்முலா சொல்லுங்க sn n/2 a + l இது ஏன் a பிளஸ் சம் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன் ஏனா ஒண்ணுனா ஆட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு ஆட் ஆயிட்டு போயிட்டு இருந்தா ap சோ யூஸ் பண்ணிருக்கோம் n சோ இத n வேல்யூ நமக்கு தெரியும் n வேல்யூ கண்டுபிடிக்கணும் சோ என்ன தனியா வந்துக்கலாம் n l - a / d + 1 சோ n l னா லாஸ்ட் டம் 901 - a னா ஃபர்ஸ்ட் டம் 603 / d d னா என்ன எந்த நம்பரால ஆட் ஆயிட்டே போயிருக்கு எவ்வளவு ஆட் ஆயிட்டே போயிருக்கு 603 604 ஒண்ணு ஆட் ஆயிட்டே போயிருக்கு சோ d வேல்யூ வந்து 1 + 1 இதெல்லாம் d க்கு ஃபார்முலா என்னது t2 - t1 அந்த ஃபார்முலா போட்டா அதே ஆன்சர் தான் t2 வந்து 604 - t1 வந்து 603 so d is equal to 1 now சரியா so d க்கு பதிலா 1 போட்டாச்சு so s n is equal to 901 ல இருந்து 603 மைனஸ் பண்ணலாம் so இங்க இருந்து பேர் 9 11 11 ல 3 போனா 8 இங்க 9 இருக்கும் so இங்க வந்து 8 ல இருந்து 6 போனா 2 + 1 so n is equal to 299 சரியா அதங்க போட்டுக்கலாம் yes என்னோட வேல்யூ 299 is equal to n வந்து 299/2 இன்று a plus l a வந்து 603 plus l வந்து லாஸ்ட் டம் 901 சோ ஆன்சர் 299/2 இன்று இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 3 கூட 1 ஆட் பண்ணா 4 0 கூட 0 ஆட் பண்ணா 0 6 கூட 9 ஆட் பண்ணா 15 சோ 12 is to 72 are 14 remaining 152 are 10 22 are 4 மீதி ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணனும் பண்ணலாமா மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க 752 கூட 299 மல்டிப்ளை பண்ணுவோம் 92 சார் 18 ரிமைனிங் 1 95 சார் 45 46 ரிமைனிங் 4 7 97 சார் 63 கூட 4 ஆட் பண்ணா 67 அதுல 9 ஆல தான் அப்ப இதே தான் வரும் 8 6 7 6 2 ஆல பண்ணுங்க 2 2 சார் 4 2 5 சார் 10 க்கு ரிமைனிங் 1 2 7 சார் 14 + 1 15 சோ இத அவிட்ட ஆட் பண்ணலாம் 8 8 கூட 6 கூட 14 4 மீதி 1 5 கூட 6 கூட 11 கூட 7 கூட 18 கூட 8 மீதி 1 8 கூட 6 கூட 14 க்கு 4 மீதி 1 12 க்கு 2 மீதி 1 2 சரியா சோ 224848 டோட்டல் சம் எஸ் 299 டோட்டல் சம் இதுல இருந்து இது வர கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நோ டிவிசிபிள் பை 4 என்ன படிக்கிறோம் சம் ஆஃப் டிவிசிபிள் பை 4 சோ ஃபர்ஸ்ட் 602 வ 4 ஆல டிவைட் பண்ணி அதுல இருந்து a கண்டுபிடிக்கணும் அடுத்து 902 வ 4 ஆல டிவைட் பண்ணி அதுல இருந்து l கண்டுபிடிக்கணும் அடுத்துல n கண்டுபிடிக்கணும் அடுத்துல தான் சம் बिटवीन 602 902 which is divisible by 4 அச்சும் நீங்க கண்டுபிடிக்க முடியும் சரியா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் 602 வ டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் 4 சோ 14 is 4 ரிமைனிங் 2 இங்க 0 சேர்க்கலாம் 5 4 ஆர் 20 இங்க 2 சேர்க்கலாம் சரியா அதே மாதிரி 902 அதே டிவைட் பண்ணி வெச்சுக்கோங்க 4 ஆல 2 4 ஆர் 8 ரிமைனிங் 1 மறுபடியும் 2 4 ஆர் 8 ரிமைனிங் 2 இந்த 2 ஐ இறக்கிடுங்க 5 4 ஆர் 20 ரிமைனிங் 2 சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணி வெச்சிருக்கிறது a க்கு முடிக்கணும் இதுல இருந்து l க்கு முடிக்கணும் d எதால டிவைட் பண்ணோம் 4 ஆல சோ எதால டிவைட் பண்ணோமோ அதான் d சோ a க்கு முடிக்கணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணனும் 602 4 ஐ ஆட் பண்ணி அதல இருந்து இத மைனஸ் பண்ணனும் சோ 602 வையும் 4 ஐயும் ஆட் பண்ணி தி ரிமைண்டர் 2 வை மைனஸ் பண்ணனும் சோ a is equal to 602 வையும் 4 ஐயும் ஆட் பண்ணா 606 அதல 2 வை மைனஸ் பண்ணா 604 சோ a is equal to 604 ஓகேயா அடுத்தால l l க்கு என்ன இது ரெண்டே ஆட் பண்ணாது டைரக்டா இதல இருந்து தான் மைனஸ் பண்ணிரணும் சோ 902 - 2 சோ l is equal to 900 சரியா சோ கவனமா கவனிச்சுக்கோங்க அதான் மேட்டர் a னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதல இருந்து மைனஸ் பண்ணனும்
எல் கம்பெனிக்கு டைரக்டா இது வந்து மைனஸ் பிளேயர் சோ நெக்ஸ்ட் எல் என்னது ஃபார்முலா சொல்லுங்க எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் சோ என் இஸ் ஈக்குவல் எல் தான் லாஸ்ட் டேர்ம் 900 மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் 604 பை டி காமன் டிஃபரன்ஸ் 4 பிளஸ் 1 சோ என் இஸ் ஈக்குவல் டு 900 இருந்து 604 மைனஸ் பண்ணனும் 4 என்ன வரும் 296 வரும் 296 பை ரெண்டு 4 பிளஸ் 1 இப்போ கவனிங்க 14 இஸ் 4 74 சார் 28 ரிமைனிங் 1 28 ரிமைனிங் 160 4 4 சார் 16 சோ n இஸ் ஈக்குவல் டு 75 சோ n இஸ் ஈக்குவல் டு 75 முடிஞ்சாச்சு அடுத்து நாம பண்ணிக்கணும் இப்போதான் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் சம் பண்ணிக்க போறோம் சம் ஆஃப் sum of natural numbers between 602 and 902 which is divisible by 4 da kandu pidikka porom divisible by 4 kandu pidikka porom so sn is equal to formula solunga n by 2 into a plus l so sn என்னுடைய வேல்யூ எல்லாம் வந்துச்சுங்க 75 is equal to n வந்து 75 by 2 இன்று a plus l a வந்து 604 plus l வந்து எவ்வளவு 900 so 75 by 2 604 ஐ 900 ஆட் பண்ணா 1504 so 12 is 2 72 are 40 remaining 110 ஆயிரும் 52 are 10 22 are 4 so 752 75 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷன் கரெக்ட்டா பண்ணணும் ஒரு மிஸ்டேக் வந்தா கூட தப்பாயிடும் சோ ஆட் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் கரெக்ட்டா பண்ணிக்கணும் 5 2 சார் 10 ரிமைனிங் 1 5 5 சார் 25 plus 1 26 ரிமைனிங் 2 5 7 சார் 35 37 ஆயிடும் 7 2 சார் 14 ரிமைனிங் 1 5 7 சார் 35 plus 1 36 ரிமைனிங் 3 7 7 சார் 49 52 ஆயிடும் 0 10 க்கு ரிமைனிங் 1 14 ரிமைனிங் 1 6 5 ஓகேயா so 56400 but நம்ம क्वेश्चन வந்து divisible by 4 கிடையாது நம்ம क्वेश्चन என்னது non divisible by 4 அதான் क्वेश्चन so நம்ம அத தான் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க so நமக்கு தேவை sum between 602 and 902 which is not divisible by 4 thar not divisible by 4 thar so adukku enna seiyalam adukku enna seiyalam first total sum yes 299 total sum la irundhu divisible by 4 sum evlo yes 75 minus 5 avladha panna not divisible by 4 thar so s29 எவ்வளவு முடிச்சிருக்கோம் 224848 minus s75 எவ்வளவு முடிச்சிருக்கோம் 56400 so minus பண்ணிக்கலாம் 224848 அதுல இருந்து 56400 அது minus பண்ண போறோம் 8 வந்து 0 minus பண்ணா 8 4 ல 0 மைனஸ் பண்ணா 4 8 ல 4 மைனஸ் பண்ணா 4 4 ல 6 மைனஸ் பண்ணா 12 ஆனா 14 ல 6 மைனஸ் பண்ணா 8 இங்க இருந்து 11 ல 5 மைனஸ் பண்ணா 6 1 சோ ஆன்சர் 168448 இதுதான் which is divisible by 4 ஆன்சர் சரியா புரியுதா இது வந்து வெரி 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 பிடிச்ச இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन சரியா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் இன்னும் 2 क्वेश्चंस இருக்கு இந்த எக்சர்சைஸ்ல சரியா அந்த ரெண்டு क्वेश्चनமே இம்பார்ட்டன்ட் தான் அதான் பார்க்க போறோம் சோ 4th क्वेश्चन சே 4th क्वेश्चन இது வந்து பிடிஏ क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க நீங்க குவார்ட்டர்லி ஹாஃப்லி தான் டெஸ்ட் இருப்பீங்கல்ல அதனால இந்த क्वेश्चन வந்திருக்கு சரியா உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினே ஈஸியும் கூட சரியா பாத்துக்கலாம் if s1 s2 s3 comma etc sum or sum of n terms of ap is kudutra ena question ap so yeah whose first term are 1 2 3 etc m first term vandu kudutirukan
அதுல காமன் டிஃபரன்ஸ் வந்து 1 3 5 எக்ஸெட்ரா 2m minus 1 சோ நெக்ஸ்ட் ப்ரூவ் தட் s1 plus s2 plus s3 plus எக்ஸெட்ரா plus sm is equal to 1 by 2 mn into mn plus 1 இத நாம ப்ரூவ் பண்ண போறோம் எப்படி பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் காலம் போட்டுக்கலாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேம் a அதுல காமன் டிஃபரன்ஸ் d அதுல நம்பர் ஆஃப் டேம்ஸ் n நம்பர் ஆஃப் டேம்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுல சம் கம்பிக்க போறோம் சோ இப்படி ஒரு டேபிள் காலம் போட்டா ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் டேம்ஸ் ஆ இதானே 1 2 3 எக்ஸெட்ரா m வர அடுத்து d காமன் டிஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 1 3 5 எக்ஸெட்ரா 2m minus 1 கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேம்ஸ் எல்லாத்துலயே எல்லாம் சம் ஆஃப் n டேம்ஸ் தான் சோ எல்லாத்துலயே என்னதான் n தான் நம்பர் ஆஃப் டேம்ஸ் வந்து n சரியா அடுத்து சம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் s1 கொடுக்கணும் அடுத்து s2 அடுத்து s3 அப் டு s லாஸ்ட்ல இருந்து வர sm வர முடிக்க போறோம் சோ உங்களுக்கு சமுக்கு ஃபார்முலா தெரியும் சமுக்கு ஃபார்முலா என்னது sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d சரியா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் சோ is equal to ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டைம் எல்லாமே என்னதான் n தான் சோ n க்கு பதிலா n தான் போடுவோம் n by 2 into 2a a வந்து எவ்வளவு 1 சோ 1 2 is 2 plus n minus 1 இன்று d இங்க d வந்து 1 தான் பதக்க 1 போடுறது தான் போடுறது தான் போடலாம் சரியா d வந்து 1 சோ is equal to n by 2 இன்று 2 plus 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரும் n minus 1 சோ ஆன்சர் s1 is equal to சோ இடம் காணல ரெண்டாவது கீழ எழுதிக்கலாம் சரியா சோ s1 is equal to n by 2 into 2 plus n minus 1 நம்பர் நம்பரோட பார்க்கணும் சோ n 2 minus 1 வந்து ஒரு 1 சோ n by 2 into n plus 1 s1 இருந்துச்சு கண்டு பிடிச்சாச்சு சரியா அதுல a டம் ஃபர்ஸ்ட் 1 அதுல 2 தான 2 க்கு பார்க்கணும் d டம் என்னது வரும் பாருங்க 3 n டம் வந்து n தான் சோ நம்ம s2 வந்துக்கு போறோம் சோ கவனிங்க n டம் என்னதான் சோ n க்கு பதிலா n தான் போடணும் சரியா சோ n க்கு பதிலா n தான் போடணும் இங்க 2 க்கு நெக்ஸ்ட் இங்க 2 போட்டுறோம் சரி n டம் சோ தான் முடிக்க போறோம் சோ n தான் போடணும் சோ n by 2 இன்று 2a 2a a வந்து எவ்வளவு 2 சோ 2 2 சா 4 plus n minus 1 இன்று d d வந்து எவ்வளவு 3 சோ ஆன்சர் s2 is equal to n by 2 இன்று 4 plus 3 கொண்டுள்ள மல்டிப்ளை பண்ணா 3n minus 1 3 is 3 so answer s2 is equal to n by 2 இன்று முதல் 3n எழுதிக்கலாம் 4 minus 3 என்ன வரும் 1 so s2 என்னச்சு கண்டு பிடிச்சாச்சு அடுத்து s3 மறுபடியும் டேபிள் எடுத்துக்கலாம் a அடுத்து d அடுத்து sum n so a வந்து எவ்வளவு முத 1 அடுத்து 2 அடுத்து என்ன கொடுத்தாங்க 3 d வந்து எவ்வளவு முத 1 பார்த்தோம் 3 பார்த்தோம் அடுத்து 5 n டான்ஸ் sum so sum க்கு ஃபார்முலா தெரியும் sn so இங்க third sum னால s3 is equal to n by 2 n க்கு பதிலா n தான் போடணும் n by 2 இன்று 2a plus 2 a வந்து எவ்வளவு 3 so 2 3 is 6 plus n minus 1 so n minus 1 into d d வந்து எவ்வளவு நமக்கு 5 so n by 2 6 plus 5 உண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 5 into n 5 n 1 5 is 5 so answer n by 2 into முத n டம் எடுக்கலாம் 5 n அடுத்து 6 minus 5 என்ன வரும் 1 so s3 வந்துச்சு அடுத்து m etc அப்படி வச்சிட்டு நமக்கு எது வர m வர a டம் ஃபர்ஸ்ட் டம் வந்து m லாஸ்ட்ல காமன் டிஃபரன்ஸ் லாஸ்ட்ல எக்ஸெட்ரா வச்சு எவ்வளவு 2m minus 1 2m minus 1 அடுத்து n n வந்து n தான் n டைம் வரதா சோ s நம்ம லாஸ்ட்ல கம்பிடி குடிது s1 s2 s3 லாஸ்ட்ல நம்ம முடி போறோம் sm முடி போறோம் சோ sm is equal to ஃபார்முலா இது n by 2 சோ n by 2 இன்று 2a a வந்து எவ்வளவு m so 2m
plus n minus 1 into d. D common difference avlo 2m minus 1. 2m minus 1. Okay, yeah. So, we are going to sm is equal to n by 2 into 2m plus. First, the n going to the right time. 2mn minus m. At the minus 1 going to the right time. What is the minus 2m minus minus plus 1. Chariya. So, plus 2m minus 2m in IO. Cancel IO. So, answer sm is equal to n by 2 into 2mn minus n plus 1. So, sm varanj charge kandu pidi charge. First, namak enna prove pannu? The s1, s2, s3, sm. The more, ebulathi add pannu amna, the answer varanj sli paakku. Right? So, yella time add pannu paakka na. எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம் கவனிங்க s1 plus s2 plus s3 plus etc plus sm is equal to சரி ஃபர்ஸ்ட் இருக்கு s1 s1 உடைய ஆன்சர் n by 2 into n plus 1 plus s2 so plus s2 உடைய ஆன்சர் பாருங்க என்ன வந்திருக்கு s2 உடைய ஆன்சர் n by 2 into 3n plus 1 plus s3 s3 உடைய ஆன்சர் வந்திருக்கு n by 2 into 5n plus 1 plus etc sm sm உடைய ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க n by 2 into 2mn minus n plus 1 so இத சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்னா ஆல் ஹெச்எஸ் உள்ள ஆன்சர் வரதான் பார்க்கணும் பார்க்கலாம் so இத அவ்வளவுதையும் பார்க்க போறோம் சிம்பிளிஃபை பண்ண போறோம் கவனிங்க n by 2 n by 2 n by 2 n by 2 காமன் டேக் அவுட் சைடு n by 2 ஆ காமனா எடுத்தாச்சு ரிமைனிங் உள்ள உள்ளது மட்டும் ஆட் பண்ணலாம் என்ன இருக்கு n plus 1 plus 3n plus 1 5n plus 1 plus etc அங்க என்ன இருக்கு 2mn minus n plus 1 கரெக்ட்டா இப்போ லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் சோ எரேஸ் பண்ணிருக்கேன் சோ இதுல என்ன மிஸ்டேக்னா n by 2 இன்று இப்போ நாம என்ன செய்ய போறோம் அப்படினா எல்லாத்துலயே என்ன நம்ம காமன் எடுத்துறோம் எதை காமன் எடுக்கறோம் என்ன காமன் எடுக்கறோம் சோ என்ன காமன் எடுத்தா வரும் n வெளிய இருக்குற வரும் 1 பிளஸ் இங்க என்ன காமன் எடுத்தா வரும் 3 பிளஸ் இங்க என்ன காமன் எடுத்தா வரும் 5 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் இதுல என்ன காமன் எடுத்தா வரும் 2m இதுல என்ன காமன் எடுத்தா வரும் -1 சரியா சோ n வந்து எல்லா டம்லயே காமன் எடுத்துட்டோம் ரெண்டாவது என்ன இருக்கு 1 1 1 1 சோ 2 டைம்ஸ் 1 இருந்தா 2 3 டைம்ஸ் 1 இருந்தா 3 சோ இது எத்தனை டைம் 1 இருக்கு m டைம் எவ்வளவு டைம் m டைம்ஸ் இருக்கு சோ m டைம் 1 இருந்தா m சரியா சோ m டைம் 1 இருக்குதுனால என்ன போட்டுறோம் 1 1 1 1 அது எத்தனை டைம் இருக்கு m டைம்ஸ் இருக்கு சோ m போட்டுறோம் சரியா சார்த்தல இங்க கவனிங்க 1 கூட 2 ஆட் பண்ணா 3 3 கூட 2 ஆட் பண்ணா 5 சோ 2 ஓட ஆட் ஆயிட்டே போயிட்டு இருந்தா அது பேரு ஏபி எவிதன ஆட் ஆயிட்டே போயிட்டு இருந்தா ஏபி மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருந்தா ஜிபி சோ தி ஏபி சோ ஏபி ல சம் டு ஃபார்முலா ஏபி ல சம் டு ஃபார்முலா சொல்லுங்க sn is equal to n by 2 into a plus l சரியா இதான் வந்து சம் குள்ள ஃபார்முலா அத போட போறோம் சோ ஃபர்ஸ்ட் இருக்கு n by 2 சோ இங்க n என்னன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இப்போதான் சொன்னேன் நம்பர் ஆஃப் 1 இருந்து எத்தனை டைம் இருக்கு m டைம்ஸ் இருக்கு சோ இதுல உள்ள நம்பர் ஆஃப் டைம்ஸோ m சோ m டைம் அதாவது சோ m டைம்ஸ் சோ நீ n க்கு பதிலா நம்ம என்ன போடணும் m போடணும் ஏன் m போடுறோம் ஏனா இல்ல நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து m டைம்ஸ் s1 ல இருந்து எது வர s m வர சோ m டைம்ஸ் s1 s2 னா 2 டைம்ஸ் ரைட்டா s1 s2 s3 னா 3 டைம்ஸ் ஓகேயா சோ s1 s2 s3 sm வர அப்ப sm வர மீன்ஸ் m டைம்ஸ் இருக்கு சோ இந்த ஃபார்முலால n க்கு பதிலா நாம என்ன யூஸ் பண்ணனும் m யூஸ் பண்ணனும் சோ m by 2 இன்ன இருக்கு a + l a வந்து எவ்வளவு 1 + l வந்து எவ்வளவு 2m - 1 + இன்ன இருக்கு m சரியா இப்போ கவனிங்க இந்த +1 உம் இந்த -1 உம் ஆயிடும் கேன்சல் ரைட்டா அடுத்து இந்த 2 இந்த 2 உம் ஆயிடும் கேன்சல் கரெக்ட்டா சோ இங்க கவனிங்க என்ன வருது n by 2 இன்று
m இன்று m m ஸ்கொயர் m ஸ்கொயர் இன்று n m ஸ்கொயர் இன்று n பிளஸ் என்ன இருக்கு m சரியா இப்போ கவனிங்க ஈக்குவல் டு n by 2 இதுலயும் m இருக்கு அதுலயும் m இருக்கு சோ m என்ன சொல்லலாம் காமன் எடுத்துலாமா சோ இந்த n by 2 கூட உள்ள உள்ள m காமன் எடுத்து வெளிய போடுறோம் m n so m m square la or m common eduthaachu nee irukku m n m n plus m a common eduthu leave putta so andha place la or 1 so answer 1 by 2 enna irukku m n irukku indre irukku m n plus 1 so indha answer la prove pannum 1 by 2 m n into m n plus 1 so vandhuchu lhs equal to rhs hence proved indha question very very important question By a plus b, so common difference can be judged. Now, what are we going to do? Find the sum. So, find the sum. We have d theory. So, in a p common difference theory, sum of the formula. What are we going to do? S n is equal to n by 2 into 2 a plus n minus 1 into d. This is d theory. In a p, the sum of the formula. So, s n. What are the values of the two? 12. So, s 12 is equal to n value 12 by 2. இன்ட்ர 2 இன்ட்ர a ஏனா ஃபர்ஸ்ட் டம் எவ்வளவு a b a b a b a b பிளஸ் n வந்து 12 டம் 12 1 இன்ட்ர d னா காமன் டிஃபரன்ஸ் எல்லாம் வந்துருக்கும் 2a b a b சோ போட்டாச்சு உங்களுக்கு தெரியும் 1 2 is to 6 2 are 12 கேன்சல் பண்ணிக்கலாம் சோ s 12 is equal to 6 இன்ட்ர 2 இன்ட்ர இந்த 2 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா 2 இன்ட்ர a 2a minus 2 இன்ட்ர b 2b பை என்ன இருக்கு a b plus 12 minus 1 எவ்வளவு 11 அந்த 11 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 2 இன்ட்ர 11 22a சரியா minus 11 இன்ட்ர b 11b பை என்ன இருக்கு a b சோ போட்டாச்சு இங்கேயும் பை a b இங்கேயும் பை a b சோ காமனா a b கொடுக்கலாம் வெளியில இருக்கு 6 இருக்கு சோ a ஏயோட தான் பாக்கணும் 2a plus 22a என்ன வரும் 23a சாரி 24a அடுத்துல minus 2b minus 11b என்ன வரும் minus 13b minus 13b சரியா இப்போ இந்த 6 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் انا மல்டிப்ளை பண்ணாம b விட்டாலும் பரவாயில்லை சோ s 12 கண்டு பிடிச்சாச்சு So S12 is equal to 6 into 24A minus 13B by A plus B. This is the answer. So yeah, this is the sum of up to 12 terms. 6 kondu ullu maichulay panikka. So yeah, students, idu vara nama 2.6 exercise vara paathukkom. So yeah, remaining exercise vandu naalaki paakalam. Part 2 video va poduven. So part 1 video vandu 2.6 vara paathukkom. Remaining video vandu next part 2 va poduvom. Second chapter part 2 va podaporum.
இப்படி எல்லா சாப்டருமே உங்களுக்கு டெய்லி 1 hour கிளாஸ் வந்து வீடியோ போடுறேன் சோ பாத்துக்கோங்க இந்த வீடியோ யூஸ்புல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க யூஸ் பண்ணி கேட்டோம் வேற கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேற என்ன ஹெல்ப்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் படிப்பு சம்பந்தமா நான் பண்ண ரெடியா இருக்கேன் சோ வேற ஏதாவது இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே நான் நடத்தி போறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அண்ட் கான்செப்ட்ஸ் தான் இத பார்த்தாலே நீங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் சோ நல்ல படிங்க வொர்க் அவுட் பண்ணுங்க கண்டிப்பா ஹார்ட் வொர்க் பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து மார்க் எடுக்கலாம் சென்டம் எடுக்கலாம் சரியா थैंक यू ஸ்டூடண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் பார்ட் 2 வீடியோல ஓகேயா okay, yeah?